கடைசி காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை தர்மியான வேத பகுதியில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் சிந்திக்க போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 74:20 நாம் இந்த காலையிலே நாம் சற்று சிந்திக்க போகிறோம். 74:20 உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை செய்கிறவராய் காணப்படுகிறார். நான் விஸ்தாரமாய் மற்றவர்களை சொல்லாதபடி தேவனுடைய உடன்படிக்கையை மட்டும் இந்த காலையில் உங்களுக்கு ஞாபகம் முட்டு முடியாய் விரும்புகிறேன். தேவன் காலா காலங்களிலே மனுஷனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தம்முடைய திவ்ய மனுஷனாகிய நோவாவோடும் ஆபிரகாமோடும் எலியேசரோடும் மற்றும் மோசையோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதனால் 2 உடன்படிக்கை உங்களோடு கூட சுருக்கமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105:9 வாசிப்போம். அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஒரே நிமிஷம் 100 ஆபிரகாமோடு உடன் செய்த உடன்படிக்கை 8 வாசிங்க. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் என்ன செய்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நான் விவரித்து சொல்ல நேரம் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உங்களுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 உபத்திரவப்படுக வருவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாயந்தீர்ப்பேன், மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இனி சம்பவிக்க போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு சொல்லி ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராய் காணப்பட்டார். அந்த உடன்படிக்கையை தான் நான் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்தார், நினைத்தார். நினைத்து அவர் செய்த காரியம் என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாசிப்போம். 2:24-25 வாசிப்போம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை என்ன செய்தார்,
நினைத்தழி வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை என்ன செய்தார், நினைவு கூர்ந்தார். மோசேயின் நாட்களில் இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கர்த்தர் செய்த காரியம் என்ன? 12:51 அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்தார், புறப்படப்படினார். அவர் வெறுமையாய் வரவில்லை, மிகுந்த பொருட்களுடனே கூட என்ன செய்தார்கள், புறப்பட்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 35 பாருங்கள், மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களிடத்தில் வெள்ளிகுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தனால் கேட்டதையெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அப்போ ஏராளம் பொருட்களோடு கூட புறப்பட்டு வந்தாள் என்கிற வார்த்தை என்ன செய்தது, எழுத்தின்படியே நிறைவேறிற்று. நம்முடைய தேவன் உடன்படிக்கை செய்கிறவர், உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர், உடன்படிக்கையை தாமே நிறைவேற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். 2 உடன்படிக்கையை நான் சொல்லி முடிக்கிறேன். என உபாகமத்தின் புஸ்தகம், மன்னிக்கணும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:10 வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருந்து கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாயிருக்கும். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், கர்த்தர் மோசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மோசையே, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். முதலாவது அதிசயங்களை செய்வேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2 காரியம், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை என்ன செய்வார்கள், காண்பார்கள். நான் செய்வேன், ஜனங்கள் அதை காண்பார்கள். மாத்திரமல்ல, உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாய். நான் அதிசயங்களை செய்கிறவர், எங்கே செய்வேன், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். மாத்திரமல்ல, நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாயிருக்கும். அதையெல்லாம் உன்னுடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு செய்த காரியங்கள் சாதாரணமானது அல்லவே அல்ல. இன்றைக்கு அரசாங்கம் தண்ணீர் கொடுக்க திணறுகிறது, ஆனால் ஏறக்குறைய 25 லட்சம் ஜனங்கள் வனாந்திரத்தில் எந்த குறைபாடு இல்லாதபடிக்கு நடத்த கர்த்தர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். ஏதோ ஒரு சில இடங்களிலே தண்ணீர் குறைபாடு வந்தபோதும் கர்த்தர் உடனடியாய் நிவர்த்தி செய்கிறவராய் காணப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆகாரம் மன்னா, எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் அவர்களை நடத்தினார். பகலிலே வெயில் உஷ்ணம் அவர்களுக்கு காணாதபடிக்கு, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே வனாந்திரத்தில் எந்த எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாய் அங்கே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்னே காணப்பட்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு அனுபவம், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அதிசயம். எந்த தலைமுறையும் காணாத ஒரு அதிசயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகையால தேவன் மோசையோடு செய்த உடன்படிக்கையும் என்ன செய்தார், நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். இந்த காலைவெளியில அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற கர்த்தர், நம்மோடு செய்த உடன்படிக்கை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார்.
அவர் ஒரு நாளும் தம்முடைய உடன்படிக்கையில் என்ன செய்கிறவர் அல்ல, தவறுகிறவர் அல்லவே அல்ல. நான் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் ஆகிய தாவீது திட்டமும் தெளிவுமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பது 34 35 வசனத்தை பாருங்கள். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும், பாருங்க உடன்படிக்கை அவர் என்ன செய்கிறவர் அல்ல, மீறுகிறவர் அல்ல. மாத்திரமல்ல வசனம் சொல்கிறது, என் உதடுகள் விளம்பினதை நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், சொன்னதை அப்படியே செய்கிறவர், அவர் மீறி நடக்கிறவர் அல்லவே அல்ல. அதனால் இந்த உடன்படிக்கையின் தேவனை உறுதியாய் பிடித்து கொள்வோமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். ஒவ்வொரு நாளும் தேவனே நீ என்னோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமானால் நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.